ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே கான்டாக்ட் பண்ணுங்க sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், a tasty homemade pickles without preservatives. Garlic, gongra, tomato, avocado, red chili and many more. ஆந்திரா டெலிகசி. கல்கி சொல்லாத விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள், ஆனா சொல்லியிருக்க கூடிய விஷயங்களை மணிரத்னம் சார் சேர்த்திருக்காரு. குந்தவை வந்து கரிகாலனை போய் பாக்குறது நாவல்ல கிடையாது. தஞ்சையில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன், நந்தினியாலா? இல்லை. கல்கி அவர்கள் அந்த பேத்திய, குட்டி பேத்திய எப்போ பார்த்தாரு? எங்க அப்பா பார்த்த ஒரே பேத்தி நீதான். உங்ககிட்ட அப்படியே வீரா இருந்தார். எந்த வேலை இருந்தாலும் அதை போட்டுட்டு உன்னை தூக்கி நீ கொஞ்சத்துல தான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கல்கி அவர்களுடைய எழுத்துக்களை பொன்னியின் செல்வனை படிக்கிற ஒரு ஒருத்தரும் ஃபீல் பண்ண விஷயம், அந்த உலகத்துக்கே நம்மளை அழிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான். கௌரவம்னா அவ்வளவு கௌரவமா எடுத்திருக்காரு. ஒரு இந்த மாதிரி ஒரு மாஸ் அப்பீலோட இருக்கிற படத்தை ஒரு ஃப்ரேம்லயும் டைரக்டர்னுடைய காதல் தெரியுது. காதல் யார்கிட்டன்னா கல்கி. அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரம்? நந்தினியா, குந்தவையா, பூங்குழலியா? மீன் பிடிக்கிறவ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை வந்து கேவலமா கூட பேசுவ, ஆனா அவளுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை. மந்தாகினி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் இப்ப டவுட்ஃபுல்லா பார்ட் ஒன்ல இருக்கு. யானை மேல வருது யாரு? ஊமராணி அப்படிங்கிற மாதிரி. மந்தாகினிங்கிற கேரக்டர் வந்து கல்கி இப்ப குந்தவை, நந்தினி, பூங்குழலி அவங்கள படைச்ச மாதிரி அவர் படைக்கிறார். ஒரு இடத்துல வந்து சொல்லுவான் ஆதித்த கரிகாலன்ட்ட, இவனை போய் அனுப்புறையில எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல இழிச்சு நின்று இருப்பான் அப்படின்னு, அப்படியே பல்ல இழிச்சு நின்று இருப்பான்னு சொல்லுவேன். என் இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். இயக்குனர் வெற்றிமாறன் வந்து ரீசெண்டா ஒரு டாக் கொடுத்திருந்தாரு. அவன் எந்த மாதிரி கிறிஸ்டியனா இருந்தானா, முஸ்லிமா இருந்தானா, இல்ல கிரேக்க தேவதைகளை வணங்கி இருந்தா என்ன? வணக்கம் அவல்க்ளிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னியின் செல்வன தலைமுறைகளை கடந்து இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். கல்கி அவர்களுடைய நாவலை திரை காவியமா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பிரம்மாண்டமா படிச்சிருக்கார். இன்னைக்கு பொன்னியின் செல்வனை எல்லாரும் நிறைய விஷயங்கள் அது குறித்து பேசிட்டு இருக்கோம். கல்கி அவர்களுடைய மகள் வழி பேத்தி திருமதி கௌரி ராம்நாராயணன், பத்திரிகையாளர், எழுத்தாளர். ஸோ அவர்களை சந்திச்சு நிறைய பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. முதல்ல மகள் வழி பேத்தி அப்படிங்கும்போது கல்கி அவர்கள் அந்த பேத்திய, குட்டி பேத்திய எப்போ பார்த்தாரு, அதை பத்தி சொல்லிடுங்க. எங்க மாமாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அப்பா பார்த்த ஒரே பேத்தி நீதான். உங்ககிட்ட அப்படியே வீரா இருந்தார். எந்த வேலை இருந்தாலும் அதை போட்டுட்டு உன்னை தூக்கி நீ கொஞ்சத்துல தான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கல்கி அவர்களுடைய எழுத்துக்களை பொன்னியின் செல்வனை படிக்கிற ஒரு ஒருத்தரும் ஃபீல் பண்ண விஷயம், அந்த உலகத்துக்கே நம்மளை அழிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான். யாருமே இதை, அந்த நாவலை படித்து யாருமே இதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கல்கி அவர்கள் பார்த்த ஒரே பேத்தி உங்கள்கிட்ட இப்போ நாங்கள் அவங்களுக்கு சார்பாக பேசுறதுல ரொம்பவே சந்தோஷம் மேம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, தெரியல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் தாத்தாவோட நாவல் திரைப்படமாக இருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, கௌரவம்னா அவ்வளவு கௌரவமாக எடுத்திருக்காரு. ஒரு இந்த மாதிரி ஒரு மாஸ் அப்பீலோடு இருக்கிற படத்தை அந்த ஒரு நம்ம ரசிக்கும்படியாக உயர்ந்த எண்ணத்தோடு எடுத்திருக்காரு. இன்னொன்று, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த டைரக்டர்னுடைய காதல் தெரியுது. காதல் யார்கிட்டன்னா கல்கிட்ட. அது நல்லா தெரியுது நமக்கு. அதுதான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அப்படின்னா சின்சியரிட்டி இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அப்படி கவனித்து பார்த்து உள்வாங்கிட்டு அதை வந்து வெளிக்கொணர்ந்திருக்கார். இன்டர்வெல்க்கு அப்புறம் அந்த ஷார்ட் என்னென்னா, பெரிய கடல், அதில் வந்து மரக்கலங்கள், சோழ நாட்டு மரக்கலங்கள், அது அப்படியே எங்கள் மெதந்தண்டு வருது, பாய்மரங்கள் அப்படியே விரித்து, அந்த ஒரு காட்சியில் அந்த சோழ தேசத்தினுடைய அந்த அந்த வாணிபம், அவளுடைய அந்த ஒரு மேன்மை, பரந்த உள்ளம், எல்லாம் நமக்கு உடனே தெரிஞ்சிடுது. அது அதை நான் ரொம்ப ரசித்தேன். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது அந்த ஓலை தான். அந்த ஓலையை எப்படி பிரித்து அந்த இது மேலே பிடிப்பாங்கல்ல, அந்த நெருப்பு மேலே பிடிப்பாங்கல்ல, அப்படியே அந்த எழுத்துக்கள் உயிர் பெற்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அது பண்ணினது என்ன அழகாக இருந்தது. அந்த ஓலையை ஒரு கலைப்பொருள் தான் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பியும் அவர் கலைப்பொருளாக பண்ணியிருக்காரு. அதை நம்ம ரொம்ப கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலனோட கேரக்டர் வந்து அவனோட வெறி, அதை ரொம்பவே அழகாக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கல்கி சொல்லாத விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் எப்படியே ரொம்ப, ஆனால் சொல்லியிருக்க கூடிய விஷயங்களை மணிரத்னம் சார் சேர்த்திருக்காரு. குந்தவை வந்து கரிகாலனை போய் பார்க்குறது நாவலில் கிடையாது. அவள் போய் பார்த்துருந்துருக்க முடியும். அவங்க பேசுகிற விஷயம் வந்து கல்கி வந்து இங்கே எப்படி எழுதியிருக்காரு,
அதை வந்து அந்த ஒரு சீனாக க்ரியேட் பண்ணி நமக்கு அண்ணாவும் தங்கையும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு அவங்களுடைய கரிகாலனோட சீற்றம், நந்தினியை நீ தான் விரட்டி அடித்த, உனக்கு அவளை பார்த்தா பொறாம அப்படின்னு சொல்கிற அந்த அது எவ்வளோ ஒரு இயல்பாக இருந்தது பாருங்க. இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எடுத்துக்கும் போது மந்தாகினி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் இப்போ டவுட்ஃபுல்லாக பார்ட் ஒன்ல இருக்கு. யானை மேலே வருது யார், ஊமராணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கேரக்டரை பற்றி அந்த நாவலில் படித்த நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? மந்தாகினிங்கிற கேரக்டர் கல்கி, நான் ரொம்ப அதை ஸ்பாயிலராக சொல்ல விரும்பலை. மந்தாகினிங்கிற கேரக்டர் வந்து கல்கி இப்போ குந்தவை, நந்தினி, பூங்குழலி அவங்கள படைத்த மாதிரி அவர் படைக்கலை. ஒரு ஒரு அவர் வந்து டெலிபரேட்டாக அவங்கள வந்து அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பனி படர்ந்த ஒரு மலை பிரதேசத்தில் நடக்கிறோன்னே எல்லாம் நம்மளுக்கு டைரெக்டாக தெரியாது இல்லையா, ஒரு பனி மூலம் பனி மூட்டத்துக்குள்ளே தான் தெரியும், ஒரு உருவமாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரையே அவர் படிச்சிருக்காரு. அவள் ஊமை, செவிடு, ஆனால் பயங்கர உடல் வலிமை பெற்றவள், புத்தி கூர்மை ரொம்ப அவளுக்கு உண்டு. அண்ட் அவளுடைய ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டவள்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரம் மேம்? நந்தினியா, குந்தவையா, பூங்குழலியா? பூங்குழலி ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஒரு ஒரு கரையர் குல மகள். அவள் வந்து மீன் பிடிக்கும் பெண்ணு, அவளை மீன் பிடிக்கிறவ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை வந்து அவளை கேவலமாக கூட பேசுவார் சில சேனாதிபதி சொல்கிறார் அவள்கிட்ட. ஆனால் அவளுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை, என்ன உடல் வலிமை, எப்பேற்பட்ட ஒரு அறிவு. அவளுக்கு கடலை பற்றி தெரியாத விஷயமே இல்லை, புஸ்தகம் படித்தாதான் அறிவா, ஓ வாழ்க்கையை படிச்சிருக்காளே. அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவள் வந்து காட்டில் தனியாக அலைவா, யாரை பற்றியும் கவலைப்படமாட்டாள். ஒரு ஒரு ஆண் பிள்ளையை பார்த்தாலும் அவளுக்கு பயம் கிடையாது, எல்லாரையும் ஷி டசன்ட் கேர். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அவள் ஷீ இஸ் எம்பவர்ட். அவள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவள் வந்து ஒரு மீன் பிடிக்கிற பெண்ணுன்னு நினைக்கிறோம் நம்ம, ஆனால் அவள் ஷீஸ் எம்பவர்ட். படகு ஓட்டுறதுல அவளை மிஞ்சி யாரும் பண்ண முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்களே, யாராலையும் அவ்வளோ வலிவாக அவ்வளவு எளிதாக படகு ஓட்டி இப்படி நிமிஷத்துக்கு அலங்கைக்கப்படுவாளுமே. வந்தியத்தேவனை ஒரு பிளே பாய் கேரக்டராக சித்தரிச்சிருக்கா அப்படின்ற ஒரு டாக்கும் வந்தது மேம். அந்த கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக கல்கி அவர்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கும் அது. இல்லை இருக்குது, அதில் வந்து எனக்கு ஒன்றும் தவறாக தெரியவே இல்லை. அவன் அப்படி தான், என்ன பார்த்திபேந்திர பல்லவன் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவான் ஆதித்த கரிகாலன்ட்ட, இவனை போய் அனுப்புறையில எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல இழிச்சு நின்றுருப்பான் அப்படின்னு அப்படியே பல்ல இழிச்சு நின்றுருப்பான்னு சொல்லுவார். அந்த அந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஒரு பெண்களை ரசிக்கக்கூடிய. அப்புறம் வந்து ஒரு கூட்டத்தில் போகிறான், கூட்டத்தில் போயிட்டே இருக்கடிச்சு அவன் அந்த பெண்களெல்லாம் பார்த்து ஆஹா எல்லாம் அறம்பெயர்கள் போல இருக்காளே நினச்சிப்பான். அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் அதில், அது எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. அவன் நந்தினியை பார்த்து அப்படியே கிறு கிறுத்து போயிடுவான், சொக்கி போயிடுவான். அவளை பார்த்து அப்படியே அவனுக்கு ஒரு மயக்கமே வந்துடும். ஆனால் தன்னுடைய இதயத்தை அவன் நந்தினிட்ட கொடுக்கல. அவன் குந்தவையை பார்த்து அப்படியே டமால்னு விழுந்துட்டான். குந்தவை பிராட்டிகிட்ட இருக்கிற அவனுடைய ஒரு காதல் வந்து அது நிறைய சந்தர்ப்பத்தில் பல விதங்களாக கல்கி எழுதியிருக்கார். பெண் மற்ற பெண்களெல்லாம் ரசித்தாலும் அவன் வந்து உண்மையாக இருந்தது, அவன் உயர்வுன்னு நினச்சது, அவன் காதலித்தது குந்தவை தான். இயக்குனர் வெற்றிமாறன் வந்து ரீசெண்டாக ஒரு டாக் கொடுத்துருந்தாரு, நான் கேட்கல, ஆனால் எனக்கு இதை பற்றி ஒரு அபிப்பிராயமே இல்லை. அவன் எந்த மாதிரி கிறிஸ்டியனாக இருந்தானா, முஸ்லீமாக இருந்தானா, இல்லை ஏதாவது இந்த ட்ரூயிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே வெளிநாட்டில், இல்லை கிரேக்க தேவதைகளை வணங்கியிருந்தா என்ன, நம் ஐ டோன்ட் கேர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதில் போட்டுக்காமல் இருக்கிறதே பெட்டர். ஆமாம், திருப்பி திருப்பி ஏதோ அதை பேப்பரில் போடுறது, மேடையில் ஏறி பேசுறது, டிவியில் போடுறதுன்னு அப்படி போயிட்டே பரவிட்டே இருக்குது. ஒரு விஷம் மாதிரி, விஷக்காய்ச்சல் மாதிரி இது பரவுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு உயர்ந்த விஷயங்களை நோக்கி போகணும். ஹம்ச பட்சி மாதிரி இருக்கணும், அது தண்ணியும் பாலும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் குடிச்சிட்டு தண்ணியை வச்சுட்டு போயிடுமா, அந்த மாதிரி நம்மளும் இருக்க கற்றுக்கணும். ஆக்சுவலாக மேம் 1950 காலகட்டத்தில் வந்த கதைகள், ஏன் இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட வந்த திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் ஒரு ஆணை வந்து காதலிச்சா அப்படின்னா உருகி உருகி காதலிப்பாங்க, இல்லை அந்த காதலுக்காக விட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியே பெண்ணை போர்ட்ரே பண்ணியிருக்கும் போது அந்த காலத்திலே கல்கி அவர்களுடைய அந்த பெண் கதாபாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்கிறது, அதை ஆட்சி அதிகாரத்தில் அரசாங்கத்தில் தலையிடுற மாதிரி எழுதியிருக்கிறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, பெண்ணுன்னா என்ன ஒரு ஆளுமா அப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? அந்த காலத்திலே அவருக்கு எப்படி அப்படி தோணுச்சு? அந்த காலத்தில் பெண்ணியம்ங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது, நமக்கே தெரியும்.
அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து விமென்ஸ் இமான்சிபேஷன் சொல்லுவாங்க, பெண்களின் முன்னேற்றம்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து ஆண் பெண் இந்த வித்தியாசமே அவருக்கு இருந்ததா எனக்கு தெரியல. அவர் எழுத்துல பார்த்தா அப்படிதான் இருக்கு. அண்ட் எங்கள் பாட்டியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கல்கியினோட மனைவி அவங்க சரி நிகர் சமானமாக தான் அவங்களே இருந்தாங்க, வெரி ஸ்ட்ராங் உமன். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு அண்ட் அவர் பார்த்த எத்தனை பெண்கள் அவருக்கு தெரியும், பெண்மணிகள்னு சொல்லணும், அவங்களெல்லாம் அவர் எப்படி போற்றி புகழ்ந்து எழுதவும் எழுதியிருக்காரு, கலைத்துறையிலும் சரி அரசியல்லையும் சரி. அதனால அவர் வந்து ரொம்ப மதிப்பு வச்சுருந்தார் பெண்களுக்கு. தியாக பூமியை பற்றி நான் நிறையவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஏன்னா கதையின் அம்சங்கிறத விட கொள்கை அம்சம் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சாவித்ரின்னு இந்த ஹீரோயின் பேர் சாவித்ரி, சாவித்ரின்னா நம்ம சத்தி சாவித்ரி கணவன் காலடியில் இருப்பாங்கன்னு நினைப்போம். இந்த கதையில் வந்து கணவன் அவளை வந்து சரியாக ட்ரீட் பண்ணுறதில்ல, வீட்டை விட்டு விரட்டிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு சௌரியமான நிலையில் வந்தப்புறம் கணவன் திரும்பி வந்து என்னோட வந்து வாழ்க்கை நடத்துன்னு கேஸ் போடுறான் கோர்ட்டில், ஓ வரமாட்டேன்னு சொல்கிறான்னு. அந்த அவன் கேஸ் போட போது இவன் கோர்ட்டில் வந்து எல்லார் எதிரையும் இந்த பெண்ணு சொல்கிறா, 1930களில் எழுதின கதைன்னு வந்து சொல்கிறா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து தள்ளி வச்சா என்ன பண்ணுவான், அவளுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுப்பான், ஆலிமனி கொடுப்பான், நான் உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறேன் என்ன விட்டுருங்க. அப்புறம் வந்து அவள் அப்பா சொல்வார், இந்த பூமிக்கே தியாக பூமின்னு பேருமா நம்ம தேசத்துக்கு, கொஞ்சம் நீ தியாகம் பண்ணி உன் கணவனோட போய் இருக்கக்கூடாதா, சாவித்ரி இல்லையா உன் பேருன்னு. அப்போ அவள் சொல்லுவா, நான் வந்து சுதந்திரத்துக்காக எவ்வளோ வேணாலும் தியாகம் பண்ணுவேன், அடிமைத்தனத்துக்காக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ 1930களில் இந்த கதையை எழுதி இது பயங்கர கான்ட்ரவர்சியாகி எல்லாரும் கல்கியை திட்டி அதுக்கு கல்கி பதில் சொல்லி பல நாட்கள் இந்த கான்ட்ரவர்சி பத்திரிகைகளில் ஓடிட்டு இருந்தது. உங்கள் வீட்டில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு, ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் சொல்லுற கதைகள் என்ன மேம்? நான் ஒரே ஒரு பெயிண்டிங் பற்றி சொல்கிறேன். இந்த பெயிண்டிங் இங்கே இருக்குதுல்ல, இது வந்து மணியம் சார் வந்து எங்கள் தாத்தாவோட அஜந்தாவுக்கு போயிருந்தார் சிவகாமியின் சபதம் எழுதுறதுக்கு முன்னாடி. கல்கி பயணம்லாம் பண்ணி அந்த பிரதேசங்கள்லாம் போய் பார்த்து, சிவகாமியின் சபதம்ல அஜந்தா எல்லோரா குகை கோயில்கள் பற்றி நிறைய நிறைய இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப சிரமம். ஸோ ஆனால் அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் மணியம் சாரையும் ஆக்ஷன் பண்ணார். ஏன்னா மணியம் சார் தான் பெயிண்ட் இது அதுக்கு இது பண்ண போகிறாரு, படம் வரைய போகிறாரு இந்த கதைக்கு, தொடர்கதைக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, சந்திரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், மணியம் சந்திரா ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி கல்கிக்கு, அவர் தான் பொன்னியின் செல்வனுக்கு படம் போடுறதா இருந்தது. மணியம் சார் போய் அழுது பிடிவாதம் பிடிச்சு நான் தான் அதுக்கு போடுவேன் சண்டை போட்டு வாங்கிட்டு தரான். சந்திராவுக்கு ஒரே கோவமா எங்க மாமாட்ட போய் தாத்தாட்ட போய் சொல்ல பயம், மாமாட்ட போய் எதுனால விட்டு கொடுத்தாரு, நான் தான் போடணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்து அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டிருக்காங்க யாரு படம் போடுறதுன்னு, அது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல. அப்போ இவர் வந்து சிவகாமி சபதம் போடுற படம் வரையறிச்ச மணியம் சார் கூட போயிருந்திருக்க. அப்போ போறச்சே ஆனா சிவகாமி சபதத்துக்கு ரெண்டு பேருமே போட்டிருக்கா, சந்திராவும் போட்டிருக்கார் மணியாவும் போட்டிருக்காங்க, படம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க போய் பார்த்துட்டு அப்போது அவர் வந்து நேராக அந்த பெயிண்டிங்ஸை பார்த்து நேராக பார்த்து உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்தார். அஜந்தா குகையில் பார்த்த ஓவியங்கள் தான் ஓவியங்கள் ஸ்கெட்ச் மாதிரி போட்டுன்னு வந்துருப்பாரு, ஃபுல் பெயிண்டிங் பண்ண முடியாது, ஸ்கெட்சஸ்லாம் அவர் கையால் போட்டுன்னு வந்து அது ஒன் ஆஃப் தெம். இது இந்த இது 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 வந்து எங்கள் அம்மா கல்யாணத்தும் போது அவர் இதை ப்ரெசென்ட் பண்ணார் எங்கள் அம்மாவுக்கு. பொக்கிஷன் இல்லை, ஆமாம், அதனால அம்மா எனக்கு கொடுத்தா. இது வந்து கல்கியோட மணியம் சார் பிரயாணம் பண்ணி நேராக பார்த்து ஸ்கெட்ச் பண்ணி அதை இங்கே வந்து ஃபில் பண்ணி கொடுத்த படம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கும் அவள்களின் சார்பாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி மேம். தேங்க்யூ. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்போ உடனே காண்டாக்ட் பண்ணுங்க sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், a tasty homemade pickles without preservatives. Garlic, gongra, tomato, avocado, red chili and many more. ஆந்திரா டெலிகசி.